حي على الفلاح. அல்லாஹ்வின் அடியார்களே, கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, இது என்ன சாதாரண விஷயமா? இது அத்துஆ ஹுவல் இபாதா. இந்த பிரார்த்தனை, எனக்கு நன்மையை கொடு, தீமையிலிருந்து எனதை பாதுகாத்துக் கொள், உன்னால் எனக்கு நன்மை கிடைக்கும், உன்னிடம் வந்ததால் எனக்கு நன்மை கிடைக்கும் என்ற அந்த துஆ, நம்பிக்கை இருக்கிறது, அதுதான் இபாதத். குர்ஆனில் நீங்கள் பாருங்கள், இபாதத்தை சொல்லக்கூடிய பெரும்பாலான இடங்களில் அல்லாஹு தஆலா துஆவுடைய வாசகத்தை, ஏனென்றால் இந்த இபாதத்தினுடைய அடிப்படை துஆ. நீங்கள் தொழுகை எடுத்துக் கொள்ளுங்கள், இந்த தொழுகை ஆரம்பித்ததிலிருந்து அதனுடைய கடைசி வரை துஆ தான். தொழுகையிலே தக்பீர் கட்டியதற்கு பிறகிலிருந்து சலாம் கொடுக்கின்ற வரை தொழுகை என்பது துஆ. இந்த எல்லா வணக்க வழிபாடுகளுமே அல்லாஹ்விடத்தில், யா ரப்பு, நீ என்னுடைய எஜமானன், நீ என்னுடைய அரசன், நான் உன்னுடைய அடிமை என்று அவனிடத்தில் சொர்க்கத்தை வேண்டி, நன்மையை வேண்டி, ரட்சிப்பை வேண்டி, அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை வேண்டி நாம் மன்றாடக்கூடிய மன்றாடுதல்கள் தான் அந்த இபாதத், அந்த துஆ. சகோதரர்களே, சாதாரணமாக சொல்கிறார்கள், நாங்க என்ன அவுளியாக்கள்கிட்ட கேட்டோம், அவுளியாக்கள்கிட்ட கேட்டோம், அவ்வளவுதானே, அல்லாஹ்க்கு நெருக்கமானவங்க, அவங்க எங்களுக்கு துஆ செஞ்சா அல்லாஹ் கண்டிப்பா கபூல் செய்வான். கண்ணியத்திற்குரியவர்களே, இவர்கள் நினைத்து பார்க்க வேண்டாமா? இவர்களுடைய பொருட்டால் அல்லாஹ் செய்வான் என்று நம்பிக்கை கொள்கிறார்களே, இந்த அவுளியாக்கள் எல்லாம் பிறப்பதற்கு முன்னால் இருந்த மக்களுக்கு யாருடைய பொருட்டால் அல்லாஹ் கருணை காட்டினான், அவர்களை யாருடைய பொருட்டால் அல்லாஹ் மன்னித்தான், இவர்கள் தாயின் வயிற்றிலே இருந்தார்களே, யாருடைய பொருட்டால் அல்லாஹ் இவர்களுக்கு உணவளித்தான்? யோசித்து பார்க்க வேண்டாமா? அல்லாஹு தஆலா அவருடைய கருணையால் நம்மை பரிபாலிக்கிறானே தவிர யாருடைய தயவாலும் அல்ல, யாருடைய கருணையாலும் அல்ல, அல்லாஹுடைய கருணை மட்டும்தான் சகோதரர்கள்.